ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பானஸ் கார்டன் தமிழ் நான் வானும் இப்போ வீடியோ வந்து மல்லிச்செடியை வந்து நம்ம எப்படி பதியம் பண்ணுறோம்ன்றதுக்கு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா இப்போ வந்து நீங்கள் பதியம் போடலாம் நான் வந்து ஏப்ரல் மந்த்து கூட போடுவேன் எல்லா சீசனுமே பதியம் போடலாம் ஆனால் இந்த சீசனில் வந்து சிலவங்களுக்கு வராதுன்றவங்களுக்கு இந்த இந்த மழை சீசனில் வந்து போட ஆரம்பிக்கலாம் பாருங்கள் இது மூணு இன்ச்சஸ் டப்பா தான் இந்த டிஸ்போசபிள் பாக்ஸில் தான் நான் வந்து இந்த செடியை விட சின்ன கிளைகள் நட்டு வச்சேன் நம்ம பொதுவாக வந்து மல்லி வந்து பதியம் போடும்போது ரொம்ப திக்கான ஒரு ஸ்டெம் எடுக்கிறத விட இந்த மாதிரி ரொம்ப தின்னான ஒரு ஸ்டெம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாவே வேர் புடிச்சு வளருங்க இப்போ வளர்ந்த இந்த செடிகளை வந்து வேற ஒரு பெரிய பாட்டுக்கு வந்து நம்ம மாற்றி வச்சுடலாம் சின்ன டப்பாவில் இருக்குது இல்லையா வேறு அதிகமா இருக்கும் அதை எடுத்து பெரிய டப்பாவுக்கு மாற்றிடலாம் இப்போ இந்த தொட்டி ஃபுல்லாவே ஹோல்ஸ் நிறைய பெருசு பெருசா இருக்கு இதில் மண் நம்ம டேரெக்டாக அப்படியே போட்டோம்னா மண்ணெல்லாம் கரைஞ்சி போயிடும் அதனால இருந்து இதில் வந்து சின்ன கொஞ்சம் சின்ன சின்ன கல்லுகள்லாம் வந்து நான் ஃபில் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் அடியில் கொஞ்சோண்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து நான் மண்ணை போட்டு வச்சிருக்கேன் இதில் வந்து பாத்தீங்கன்னா இதில் ஆறு ஏழு செடி இருக்குதுங்க இது வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட போட போனேன் நான் சரின்ட்டு எதுக்கு நட்டு வைக்கலாமேன்னு சொல்லிட்டு நட்டு வச்சதுதான் இவ்வளவு வேர்கள் வந்திருக்குங்க இந்த மல்லிகை செடி வேர் வந்து நல்லா ஆழமாக போகக்கூடியது இது டப்பா சைஸ் சின்னதாக இருந்ததால அந்த வேர் வந்து அந்த பாக்ஸோட ஷேப்லேயே வளர்ந்துருக்குது இப்போ அந்த செடிகள்லாம் வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டேன் இதை வந்து நான் ரெண்டு ரெண்டாக பிரித்து ஒவ்வொரு டப்பாலையும் வைக்கிறேன் நான் இந்த ரெண்டு ஸ்டெம்மியும் பார்த்திங்கன்னா தெரியுது ரெண்டு செடிக்கு ஒரே ஒரு வேர் தான் அப்படியே ரவுண்டாக கனெக்ட் ஆகிருக்கு அந்த வேர் அதை அப்படியே நான் கட் பண்ணாமல் அப்படியே எடுத்து ஒரு பாட்டில் நான் நட்டு வச்சுட்டேன் இது ஒரு ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது ரெண்டு செடிக்கு வந்து ஒரே வேர் வந்து அப்படியே ரவுண்டாக கனெக்ட் ஆகிருக்குது பாருங்க இதையும் ஒரு 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 பாட்டில் நட்டு வச்சுட்டு எல்லாமே இது நம்ம பாட்டி பண்ணிட்டு உடனே எடுத்து நம்ம சன்லைட்டில் வைக்காமல் ஒரு செமி வச்சுட்டோம்னா அது வந்து சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு வாரத்தில் இல்லை பத்து நாளில் புது செடிலாம் வந்துருங்க அதுலேருந்து கிளைகள்லாம் வர ஆரம்பிக்கும் எந்த செடியும் நான் இதில் நட்டு வச்சுட்டேன் இது இப்போ நான் சின்ன பாட்டில் தான் வச்சிருக்கேன் எனக்கு பாட்டு இல்லாதால இப்போ ஒரு சின்ன பாட்டில் நான் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் எதுக்கு நான் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னா இது அந்த ஒரு மூணு இன்ச்சு டப்பாவில் தானே அந்த செடி வளர்ந்துருந்தது அது வெளி வேற செடி வேற பாட்டுக்கு வந்து பெரிய பாட்டு மாத்தினாதான் புது புது தளிர்களாக வந்து அது வந்து துளிர் விடும் அதனால தான் வந்து இப்போதைக்கு தற்போது இருக்கிற பாட்டு வச்சு நான் மாற்றிட்டேன் அதுக்கப்புறம் இது துளிர் விட்டு பெருசாக இருந்ததுக்கப்புறம் வேற ஒரு பாட்டுக்கு வந்து மாற்றிடுவேன் இப்போ நான் தண்ணி ஊற்றி விட்டுட்டேன் இப்போ எவ்வளோ சின்னதான ஒரு செடி பாருங்க இது அதே டப்ல தான் மொத்தம் ஆறு ஏழு கிளைகள் வந்து சொன்ன இந்த மாதிரி ஒரு ஒரு தொடப்ப குச்சி சைஸுக்கு இருக்கிற ஒரே ஒரு குச்சி தான் இது யாரும் நம்ம முடியுமா பாருங்கள் எவ்வளோ சின்ன ஒரு குச்சி அதுல இருந்து இவ்வளோ வேர்கள் வந்திருக்கு இதையும் நான் வேறு பாட்டுக்கு மாற்றிட்டேன் அதுதான் சொல்கிறேன் இப்போ வந்து வேஸ்ட்டாக போதேன்னு சொல்லிட்டு இந்த கிளைகள்லாம் வெட்டி இப்போ வந்து நான் செடிகள்லாம் இப்ப மழை வரும்போது கட் பண்ணி தூக்கி வே போட்டுருவீங்க இல்லையா செடியெல்லாம் கட் பண்றேன்னு சொல்லிட்டு துளிர் விடணும் புதுசு நான் புதுசாக துளிர் விட்டு பூக்கள்லாம் வரணும்னு அந்த தூக்கி போடாமல் அதை விட எடுத்து நம்ம நட்டு வச்சோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள் வளரும் இப்போ இந்த இருந்து எப்படி வந்து கிளைகள்லாம் நம்ம செலக்ட் பண்ணணுன்றதை காமிக்கிறேன் இது வந்து அடுக்கு மல்லி தான் இந்த கிளை இப்போ வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த செப்டம்பர் மந்த் எனக்கு இந்த மழை வந்த உடனே இப்போ இந்த மாதிரி ஒரு திக் ரொம்ப திக்கான செலக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப திக்காக இருக்கிறது இந்த மாதிரி எடுக்க வேண்டாம் இது மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு சில நேரத்தில் துளிர் விடும் இல்லைன்னா துளிர் விடாது இந்த மாதிரி புதுசாக வந்த கிளைகளும் அதாவது ரொம்ப பழசும் இல்லாமல் புதுசா இல்லாமல் இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு திக்னஸ் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஸ்டெம் எடுத்துக்கணும் புதுசாக வந்த ஒரு கிளையும் நம்ம எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டெம் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வித்தின் ஒரு பத்து நாளில் அவங்களுக்கு துளிர் விட ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த மாதிரி கிளைய செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ரெண்டு பிராஞ்சஸ் இருக்குது இந்த ரெண்டு பிராஞ்சஸ்லேயும் நம்ம தனித்தனியாகவும் கட் பண்ணி வேறு வேறு பாட்டில் நம்ம பதியம் போடலாம் இல்லைன்னா நம்ம அப்படியே சேர்த்து வச்சும் நம்ம பதியம் போடலாம் இப்போ இந்த பாட்டில் தான் நான் பதியம் போட போகிறேன் நான் ஒரே ஒரே பாட்டில் அப்படியே நான் பதியம் போட்டுடுறேன் நான் கட் பண்ணலை இப்போ வந்து இது வந்து சாதாரண ஒரு தோட்டத்து மண்ணு தான் இது இதில் வேறு உரமோ வேறு ஏதோ ரொட்டீன் ஹார்மோனோ எதுவுமே நான் பண்ணலை இது வரைக்கும் நான் பதியம் போட்ட செடிங்களுக்கு எதுக்குமே நான் ஒரு ஆலோவீராவோ இல்லைன்னா ஒரு ரூட்டிங் ஹார்மோனோ எதுவுமே நான் கொடுத்தது நார்மல் மண்லையே நம்ம அப்படியே நம்ம நட்டு வச்சுட்டோம்னாலே உங்களுக்கு நல்ல ஒரு செடி வந்து வேர் பிடிச்சி வளந்துரும் இப்போ வந்து இந்த செடியை வந்து நல்லா ஃபோர்ஸ் பண்ணி நம்ம மண்ணுக்குள்ளே அமுத்தி விட்டுடணும் அமுத்தி விடும்போது அதுக்கு வந்து எதுவும் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும் நம்ம நெயில் பட்டு கோயிலுக்கு ஸ்கிர்சஸ் வராமல் அந்த மாதிரி ஒரு ஒரு ஜென்டெலாம் வந்து அதை நட்டு வச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து அடிப்படக்கூடாது முதல்ல அடிப்படாமல் இருந்தால் தான் அது வந்து எது ஸ்கிராச்சஸ் இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு துளிர்வுளா செடிகள் காஞ்சிரும் இந்த மாதிரி ஒரு மெல்லிசான குச்சி கூட எடுத்து வேஸ்ட் பண்ணாம நம்ம வந்து பதியம் போட்டுக்கலாம் இப்ப பதியம் பண்ண இந்த செடிகள் வந்து மேல எடுத்துக்கிட்டு வராம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வெயிட் வச்சின்னும் இப்போ பார்க்குற இந்த தொட்டியில் இருக்கிற எல்லா செடிகளுமே வந்து செடிகள் தான் அதில் வந்து கனாமர செடியும் சேர்த்து வச்சுருக்கேன் இது வந்து இந்த மல்லி செடி வந்து நான் ஒரு வருஷத்துக்கு கிட்டே ஆகிடுச்சி எல்லாமே பதியம் போட்டு போட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன் இதில் ஒரு வெரைட்டி மட்டும் இல்லாமல் என்கிட்ட இருக்கிற ஒரு அஞ்சாறு வெரைட்டி மல்லிஸும் இதில் இருக்குது ஒவ்வொரு வெரைட்டியும் இதில் வந்து பதியம் போட்டு வச்சுருக்கேன் இது எல்லாமே ஒரு வருஷத்தும் ஆகிடுச்சு இப்போ நான் சொன்ன மெத்தடில் கூட நீங்கள் பண்ணலாம் இல்லை இதுக்கு முன்னாடி வந்து நான் பதியம் ஒரு மெத்தடில் போட்டிருக்கேன் அது கூட நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அந்த மெத்தட்லேயும் போட்டிங்கன்னா உங்களுக்கு செடிகள் வரும் இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா பதியம் போட்டு செடிகளுமே வந்து ரொம்ப திக்காக இருக்கிற ஸ்டெம் எடுத்து போடாமல் மெல்லிஸ் மெல்லிஸாக இருக்கிறது நான் போட்டிருக்கேன் இது எல்லாமே இருவாட்சி மல்லி தான் என்கிட்ட இருவாட்சி மல்லி ஒத்தையும் இருக்குது அடுக்கு இருக்குது அடுக்கு மல்லியும் இருக்குது எல்லா வெரைட்டிலையும் எடுத்து எடுத்து நான் வந்து என்னோட டெரஸில் ஃபுல்லாகவே மல்லி தொட்டிகள் தான் நிறையாவே இருக்குது நம்ம சீசனுக்கு இந்த மழை சீசனுக்கு வந்து நம்ம பதியம் போட்டு வச்சுக்கோன்னா அது வந்து நிறைய ஆகும்போது நம்மளுக்கு வந்து பூக்களும் நிறைய கிடைக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் ஒரு சின்ன கிளை கிடைச்சா கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து

நினைக்கிறேன் எடுத்துக்கணும் ரொம்ப கெட்டியா ஒரு கிளே மாதிரி இருக்கிற போட்டோம்னா சீக்கிரமாக வேர் பிடிச்சி வராது இந்த மாதிரி சாயில்லையோ இல்ல ரெட் சாயில்லயோ போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செடிகள் அதிகமாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்